அருமையான சூப்பர் பைக் வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த வண்டி தான் வாங்கணும் அது எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைம் தரப்புலேருந்து ட்ரைம்ப்பில் டேட்டோனா சிக்ஸ் சிக்ஸ்டி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பைக்குங்க வேறு லெவலில் இருக்குது கண்களையே அப்படி பறிக்குது அந்தளவுக்கு வந்துடுற அதோட அட்ராக்டிவான டிசைனு பில்டு குவாலிட்டி ப்ளஸ் அதோடய கலர் வேரியண்ட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நறுக்குன்னு இருக்குதுங்க நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போய் எந்த ஸ்டிக்கரிங்கும் பண்ண தவரில்ல அதுக்கேற்ற மாதிரி எல்லா கலர்ஸுமே சூப்பராக அழுத்தி நிரப்பி கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் அந்த வண்டியை போய் தான் நம்ம அந்த வண்டியில் போய் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேல சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ட்ரைம்ப்லேருந்து எந்த வண்டி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரைம்பும் பஜாஜும் சேர்ந்து இப்போ வந்து கொலாபரேஷன் பண்ணி இப்போ என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கூட லான்ச் பண்ண போகிறாங்க அதனால் என்எஸ் என்னசும் சரி இப்போ இருக்கிற நிறையா வண்டிங்களும் சரி நிறைய பேர் வந்து கொலாபரேஷன் பண்ணி தான் விட்டுட்ருக்காங்க டிரைம்பு தரப்புலேருந்து ட்ரைம்போட எல்லா சீரீஸுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பில்டு குவாலிட்டி ப்ளஸ் அதோடய சர்வீஸ் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தான் நம்ம சர்வீஸ் விட்ற மாதிரி இருக்கும் அதே போல் தான் இந்த வண்டியிலுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கணும் நம்மளுக்கு சொல்ல முடியும் வண்டியோட லுக்கு தரமான ஒரு லுக்குங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டி பார்க்கறதுக்கே இருக்குது இதில் ஃப்ரண்ட் சைடோட ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா அக்மார்க் டைட்டனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு ஷார்ப்பான ஒரு டிசைன் நம்மளுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் சைடு பொறுத்தவரையும் நம்மளுக்கு அண்டர் பில்லி எக்ஸாஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும் அது போக பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு அண்டர் பில்லியில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைட்டனான்னு சொல்லிட்டு ஃபேரிங்க்கு கீழே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டெல் செக்ஷனுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது செயின்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செயின் வந்துருக்கு லூப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அதுவும் நல்லாவே சூப்பராகவே இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் வைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவான ஒரு டிசைனாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேரிங் ஃபுல் ஃபேரிங் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து வின் ஸ்கிரீன் வந்து நல்லா பெரிய வின்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அழகாக டக் பண்ணி சூப்பராக வந்து டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாகவே இது நம்மளுக்கு இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு டச் பண்ண முடியும் டாப் ஸ்பீடு அந்த லெவலுக்கு வந்து இந்த வண்டியை வந்து பார்த்து பார்த்து பில்டு பண்ணியிருக்காங்க ட்ரைம்பை பொறுத்தவரையும் கிளிப் ஆன் ஹேண்டில் ஹேண்டில் பார் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டெய்ல் செக்ஷனும் நல்லாவே இருக்குது சீட்டு அதுலேயும் நல்ல ஒரு குஷினிங் உள்ள சீட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இருந்தாலும் பிள்ளைனுக்கு அந்த அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது சூப்பர் பைக்கை பொறுத்த வரையும் அதே போல் தான் இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் அப்ஸைட் டவுன்ஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இருக்குது அதுவும் பார்க்கறக்கு டிசைனாக கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அதுலேயும் நம்மளுக்கு வந்து கன்சோலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்தியாவில் வந்து இந்த வண்டி வந்து வரும்போது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்ச ரூபாவுக்கு வரும் ஒரு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மந்தில் நம்ம ஆன் ரோட்டில் வந்து நம்மளுக்கு இந்த வண்டி வந்து நம்மளுக்கு பார்த்துற முடியும் அந்தளவுக்கு வந்து இதோட ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் பைக்குமே கம்பெனிகளும் பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு சூப்பர் பைக்கு நல்ல பில்டு குவாலிட்டியோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் இந்த வண்டியுமே நம்மளுக்கு வந்துருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் டைட்டனா சிக்ஸ் சிக்ஸ்டின்ற மாடலு கில் சுவிட்ச்சி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசார் சுட்ச்சி எல்லாமே சுட்சஸ் குவாலிட்டிலாம் எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் வண்டியை சைட்லேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் வரும் சென்டர் ஸ்டாண்ட் இந்த வண்டியில் வராது சூப்பர் பைக்கில் மேக்ஸிமம் மற்றபடி இந்த வண்டியில் வந்து அவுட்டர் லுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பார்க்கும்போது வண்டியோடய கலர் இன்டீரியருக்கு முன்னாடி கலரை பார்த்துருவோம் மொத்தம் மூணு கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது கிரே ஒயிட்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு மூணு கலர் வேரியன்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கிட முடியும் ஆப்ஷனலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை பொறுத்தவரையும் இந்த சிசி சிக்ஸ் சிக்ஸ்டி சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆறுநூற்றி அறுபது சிசி இதில் பவர் நைன்டி ஃபைவ் பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க்கை பொறுத்தவரையும் சிக்ஸ்டி நைன் ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரீ சிலிண்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும் நல்லா சூப்பரான ஒரு இன்ஜின் செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டோடு வந்துடும் ஒரு ஒரு சிலிண்டர்லேயும் ஃபோர் வேல் போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது கிக் ஸ்டார்ட் இந்த வண்டியில் அவைலபிள் கிடையாது ஃபீல் இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்வங்க கியர் போடுறதுக்கெலாம் பி கே மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட கம்பல்சர ரேஷ்யோன்னு பார்க்கும்போது டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க வண்டியோடய எமிஷன் டைப்பை நம்மளுக்கு பார்க்கும்போது பிஎஸ் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஓன்ற வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கன்சோலை பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு டிஜிட்டல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்து வந்துடுது நேவிகேஷன்ஸு எல்லாத்துலேயும் வர மாதிரி தான் மியூசிக் கண்ட்ரோல்ஸும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியில் ரைடிங் மோட்ஸ் எல்லாம் சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரெயின் ரோடு ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு மோட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் ஃபுட்ரஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு பெரிய கன்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாடியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற ரெண்டு டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடும் இந்த வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட ஓவரால் ஃபியூயல் கேப்பபிலிட்டி ஃபோர்டீன் லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட ஓவரால் வெயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிலோகிராம்ஸ் வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டியோட சீ டைட் கொஞ்சம் அதிகம் தான் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் எம்எம்எம் சிக்ஸ் பாயிண்ட்டு சாரி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த வண்டி வந்து ஈஸியாக மேனரபிள் பண்ணுறதுக்கு எதுவாகவே இருக்கும் ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் எல்இடி செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டெய்ல் செக்ஷன் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க சிக்னல் லாம்ப்போ நம்மளுக்கு எல்இடியில் தான் வந்துடுது வண்டியோடய பிரேக்கிங் டைமென்ஷன் ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து த்ரீ டென் எம்எம்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு டிஸ்க் வந்துடும் லெஃப்ட் ரைட்டு போல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி எம்எம்ல டிஸ்க் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க செயினில் தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மேனுவல் ட்ரான்ஸ்மேஷனு அப் சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் எம்எம்மில் அப் சைடு டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சஸ்பென்ஷன்ஸு ஹண்ட்ரட் அண்ட் டென் எம்எம் வீல் ட்ராவல் கொண்ட ஒரு சஸ்பென்ஷன்ஸுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் ரியல் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோவாக மோனோஷாக் ஆர்எஸ்யூ வித் ஸ்பிரிங் லோடர் அட்ஜஸ்டபுள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எம் வீல் ட்ராவல் கொண்ட ஒரு சஸ்பென்ஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டிஃபர் சைடாகவும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சாஃப்டர் சைடாகவும் நம்மளுக்கு அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கிட முடியும் ட்ராக்கு கண வந்து நம்மளுக்கு ஹார்டாக வேணும் ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோட இந்த வண்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லே வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லாவே இருக்குது வண்டியை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து டிஸ்க்கு பேக் செக்ஷனும் டிஸ்கு டிஎல்சனல் ஏபிஎஸ்ஸு ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அலாவில் செட்டப்ஸ்லாம் தான் நம்மளுக்கு வருது வண்டியோட ஃப்ரேம் டைப்பு நம்மளுக்கு பார்க்கும்போது டபுள் ஸ்டீல் ப்ரீ லோடட் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே இருக்குது ட்ரைம்பில் இருந்த எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதே போல் தான் இந்த வண்டியுமே நல்லா சூப்பரான ஒரு டிசைனு பில்டு குவாலிட்டி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் மேஜராக நம்ம எது எது எதிர்பார்ப்போமோ அது எது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க மெட்டல் டேங்க்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாவே இருக்குது குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் இவங்களும் பஜாஜும் சேர்ந்து இப்போ கொலாபரேஷன் பண்ணி நிறையா வண்டி விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இந்த ட்ராம்பு தனியாக இவங்களுக்கு உரித்த தானே அந்த சீரீஸும் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க டேட்டானா இந்தியானால வந்து இது வந்து வேறு லெவலில் வந்து சேல் ஆகும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்க தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ கைஸ்